நல்ல உள்ளங்களுக்கிடையே மேடைகளை ஏற்றிருக்கின்ற சிறப்பானவர்களே, தனக்காக வாழலாம், தன் குடும்பத்துக்காக வாழலாம், ஊருக்காக வாழலாம், இந்த நாட்டுக்காக வாழலாம், உலகிற்காக வாழலாம். இந்த அஞ்சு வகையாக வாழ்க்கையை வாழ்றதான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். உலகத்துக்காக சொல்லியிருக்கார், தனக்குன்னு சொல்லியிருக்கார், ஊருக்கு சொல்லியிருக்கார், நாட்டுக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த வகையில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப கைதற்கு முன்னாடி நான் பதில் சொல்ல முடிச்சுக்கிறேன். ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லுவேன். இது போன்ற ஒரு மிகப்பெரிய டெக்னோக்ராட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சாதாரண ரெண்டு விஷயத்தை நாங்கள் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்ற இரண்டு விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லி நம்முடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்லையோ என் ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுறவங்க கேட்கும். பல பேர் பொய் சொல்கிறீங்கன்னு தெரியும். அதாவது ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களே இந்த தவறை பண்ணணும் அப்படின்னம்னா, படிக்காத கல்லூரிக்கு போக இயலாத பெண்களுக்கு வந்து மிக நிச்சயமாக கஷ்டம் இருக்கும். மறுபடியும் ஒரு நிர்பயாவோ, மறுபடியும் ஒரு அனிதாவோ, மறுபடியும் ஒரு சுவாதியோ வராமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கேம்பஸ் இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீடு மாதிரி. அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாத இடத்துல சேர்மனோட மட்டும் அவங்க இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் வெளியில் போகக்கூடிய உலகம் அப்படிப்பட்ட உலகம் அல்ல. வெளியில் போனீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அல்ல. நாங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்தில் அக்யூஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் வச்சு கூட நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் போகலாம், ஃபோட்டோ கிடைக்கலையா, நேராக டிபி என்ன வச்சுருக்கான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போகலாம், இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜியோ ஆஃபீஸுக்கு போனோம்னா அவங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி, ஒன்றரை ஜிபிங்கிற போது எல்லாரும் ஜியோவுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து உங்களுடைய ரேகை முதற்கொண்டு நாங்கள் வாங்கிக்கலாம். இது இதற்காக இருந்தால் நல்லதுக்கு நாங்கள் வாங்கினா பரவாயில்ல. ஆனால் இதை சில பேர் தவறாக பயன்படுத்தும் போது இன்றும் கூட மாதத்திற்கு இரண்டு மூன்று கேஸ் இந்த மாதிரி கேஸ் எங்களுக்கு வந்துட்டு நாமக்கல் மாவட்டம். இதில் ரெண்டு விஷயம், சோசியல் மீடியாவில் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய ஒரிஜினல் நேமோ ஃபோட்டோவோ வரக்கூடாதுன்றது பாலபாடம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியக்கூடிய விஷயம். இதற்கு அடுத்த உருப்படி என்னன்னா அதில் மாஸ்க் பண்ணும்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மே ஜனவரியில் ஒரு செய்தி வந்திருக்கும். இப்போ பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்லாத போது நான் சொல்லுவேன் அந்த விஷயம் தற்கொலை இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு மாதம் ஆயிடுச்சு, மருந்து குடித்து வாலிபர் தற்கொலை, இதுதான் வந்த நியூஸ் ஜனவரி 18 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். பட் அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கு. 19 வயசு, ஃபேஸ்புக் நட்பு, அந்த மோகனூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், அதை வந்து கண்டுபிடிக்கிறான். ஃபேஸ்புக் மூலமாகவே கண்டுபிடிக்கிறான். அந்த இவங்களுக்கு போன்ற ஒரு பெண், அந்த பெண் இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன அட்வைஸ் மாதிரி அதுக்கப்புறம் மாஸ்க் பண்ணி அவருடைய வயது 23, இவருடைய அவர் யாருக்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் அவரை கண்டுபிடிச்சி வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாணவனை வந்து பேரண்ட்ஸை வர சொல்லி உடனே செல்ஃபோனில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் காட்டினா, நாங்கள் அந்த பெண்ணை வந்து இதை கண்டுபிடிக்கும் போது அன்னைக்கு திருமணம் வாலிபர் தற்கொலையோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு அவர் பார்ப்பதும் இறந்தது கூட நிறைய கேசங்களால் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது வெளியே தெரியாமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நமது மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலேயே நிறைய வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை வழக்காக இல்லாமல் விசாரிக்கிற போது பெரிய பிரச்சனைகள் வருது. இது ஒரு விஷயம், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம், அதற்கு இந்த மேடையை நான் பயன்படுத்துகிறேன். இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டேட்டை தாண்டி நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க, காதல் அப்படிங்கிற அந்த 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த வயதை தாண்டி வந்து விட்டீர்கள். இப்போ நீங்கள்லாம் அடல் சட்டத்தை கொடுத்த வரைக்கும் நீங்கள் காணாமல் போனவங்களை இன்னைக்கு குடிக்கொண்டு இருக்கிறது.
கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர் காண ஆரம்பிப்பாங்க, மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர் காண ஆரம்பிப்பாங்க. இனி பயாலஜி வந்து முடியும் போது அதே மாதிரி காமர்ஸ் முடிஞ்ச தங்கச்சிகளோ உங்கள் பக்கத்து வீட்டுக்கிறவர்களுக்கும் தெளிவாக சொல்லுங்கள், 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, போக்சோ ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உண்டு, 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த பிள்ளைக்கும் கன்சென்டே கிடையாது. அவர்கள் திருமணம் செய்தால் திருமணம் செய்தவனுக்கு 10 ஆண்டு சிறை விட்டார்கள்.